ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். பேக் பெயின் வந்து பீரியட்ஸோட சிம்டம்ஸா இல்லை ப்ரெக்னென்சி சிம்டம்ஸா? எனக்கு வந்து அடுத்த வாரம் பீரியட்ஸ் டேட் வருது. இப்போ ஒரு 4 டேஸாக எனக்கு பேக் பெயின் இருக்குது. இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸா இல்லை பீரியட் சிம்டம்ஸா? ரொம்ப பெயின் இருக்குது, லேசான பெயின் இருக்குது. இந்த மாதிரி பேக் பெயின், பீரியட்ஸ், ப்ரெக்னென்சி, இந்த 3 வேர்டும் வச்சும் நிறைய கமெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு பார்க்க முடியுது. இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ரீசெண்டாக நிறையா பேர் இந்த டவுட் கேட்குறனால அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பேக் பெயின் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப காமன். ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பேக் பெயின் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப வரும். அது நம்ம பண்ணக்கூடிய வீட்டில் செய்கிற வேலையா இல்லை என்ன ரீசன்னு தெரில, பட் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களை விட பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். பேக்னால் நம்ம முதுகு வலியை சொல்லலை, அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதி, நம்ம பெடக்ஸுக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பெண்களுக்கு தான் அதிகமான வலி வரும். இப்போ எனக்குமே எடுத்துட்டிங்க அப்படின்னா, நான் எனக்கு வந்து வீட்டுக்கு மாவாட்டுவோம்ல, அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக நைட்டு வலிக்கும். ஸோ வீடை வந்து நான் மோ போடுறேன் அப்படின்னா அன்னைக்கு 2 டேஸ்க்கு எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கும். இதெல்லாம் எப்போ வர ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு ஆஃப்டர் டெலிவரி தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேபி வேலை செய்யாதனால தெரியல, பட் பேக் பெயின் அப்படின்றது லைஃப்பில் ஒரு பார்ட் ஆகிடுச்சு எனக்குமே. இப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய இந்த முதுகு வலி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸா பீரியட் சிம்டம்ஸா? இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி பேக் பெயின் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னு போட்டிருப்பாங்க. பேக் பெயின் பீரியட் சிம்டம்ஸான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் கூகுள் ஆமாம் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்கும் ஆமாம் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அதோட ரீசன் என்ன அப்படின்னா, பேக் பெயின் வந்து ரெண்டுக்குமே வரும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு முதுகு வலி வரும், நீங்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு முதுகு வலி வரும் அந்த பீரியட்ஸ் டேட்க்கு முன்னாடி. எதனால் அப்படி வருது, எதனால இந்த சிம்டம்ஸ் வந்து காமனாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் நம்மளோட மசில்ஸ்லாம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும் ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்னால. நார்மலை விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அவங்களோட ஸ்கின், அவங்களோட மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அதனால தான் ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்றது, கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. அவங்க உடம்பு அந்த ப்ரெக்னென்சி, இயர்லி ப்ரெக்னென்சியில் வீக்காக இருக்கும். ஸோ அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் கம்மியாகிறனால கொஞ்சம் நமக்கு வந்து பாடி வீக்காக இருக்கனால அந்த பேக் பெயின் வந்து நமக்கு வரும். ப்ரெக்னெண்ட்டாக இப்போ பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு எதுக்கு பேக் பெயின் வருது, பீரியட்ஸ் தான் ஆகப்போகுது, அப்புறம் எதுக்கு பேக் பெயின் வருதுன்னா, பிஎம்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் அது பேர். அதாவது ப்ரீமென்சுரல்னால் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ், அதை தான் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படின்னு சொல்லப்படுது, சில சிம்டம்ஸ் வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்படின்னு உரிய சிம்டம்ஸ். அதே மாதிரியே பிஎம்எஸ் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது மெடிக்கல் டேர்ம்லனா, பீரியட்ஸ் நம்ம வரப்போகிறதுக்கு நம்ம உடம்புல வரக்கூடிய அறிகுறி, அதை தான் வந்து பீரியட்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இந்த பேக் பெயின் பார்த்திங்கன்னா இந்த பிஎம்எஸ் தான். ஸோ நம்ம உடம்பு பீரியட்ஸ் வரும்போது நம்ம உடம்புல வந்து ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் வர வைக்க அந்த மாதிரி அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து பேக் பெயின் வரும். ஸோ இதுதான் ரீசன் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர்றதுக்கு. அதே மாதிரி ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ரீசனும் இது தான். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பேக் பெயினை ஒரு சிம்டம்ஸாவோ ஒரு பிரச்சனையாவோ, ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், பீரியட் சிம்டம்ஸ் எதுக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ வந்து எனக்கு முதுகு வலி வருதுன்னா நான் பீரியட் ஆயிடுவேனா, நான் ஐயூஐ பண்ணியிருக்கேன், நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கேன், எனக்கு பேக் பெயின் வருதே, நான் பீரியட் ஆகிடுவேனா அப்படின்னு கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அதே மாதிரியே எனக்கு பேக் பெயின் வருது, இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸா அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நான் சொன்ன மாதிரி இதை எந்த ஒரு சிம்டம்ஸ்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் நமக்கு கால் வலிக்குதுல, அது மாதிரி தான் இந்த முதுகு வலி. இதை வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கும் இந்த இதுக்கும் பீரியட்ஸ்க்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ பேக் பெயின் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெயின் இருக்குன்னா நீங்கள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பெயின் முட்டிக்குன்னு இருக்கிற ஸ்ப்ரே இருக்குல்ல, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முதுகில் அடிச்சுக்கலாம், தைலம் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சுடுதண்ணி பின்னாடி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கலாம். இதெல்லாம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப ஹெவியான பேக் பெயின் பொறுக்க முடியலனா டாக்டர் போய் பார்த்தோன்னா அவங்க சத்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குன்னு இருக்கக்கூடிய கால்சியம் டேப்லெட்ஸ், நல்ல போன் ஸ்ட்ராங்குக்கு இந்த மாதிரி பெயின் வராமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி இந்த பேக் பெயினை வந்து நம்ம எந்த ஒரு இதாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு எனக்கு எந்த ஒரு மாதமும் எனக்கு பேக் பெயின் இப்படி வந்ததே கிடையாது பீரியட்ஸ்க்கு முன்னாடி. நீங்கள் சொல்கிறீங்க பீரியட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி வரும்ட்டு, பட் எனக்கு பேக் பெயின் வந்து எப்பயுமே வந்தது கிடையாது. இந்த வாரம் இந்த தடவை தான் எனக்கு வருது அப்படின்றவங்களுக்கு அது ப்ரெக்னென்சிக்குரிய பேக் பெயினாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பீரியட்ஸ் ஒரு 2-3 நாள் டிலே ஆனோன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதுதான் விஷயம். பேக் பெயின் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் பீரியட்ஸ் ரெண்டுக்குமே இருக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். பீரியட்ஸ் டிலே ஆனோடனே செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஐஓஇலாம் பண்ணவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க பேக் பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குன்னு. ஸோ நார்மலாக இருக்கிறவங்கள விட இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க, ஐஓஇ பண்ணுறவங்களுக்கெல்லாம் பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் தான். ஏன்னா ஐஓஇ பண்ணும்போது டாக்டர் ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பேக் பெயின் வந்து வர வைக்குது. அதை வந்து ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.